Dear 12th students, nama The Hour of Truth play written by Percival Wilde. இதுதான் நம்ம என்ன செய்யறோம்னா பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு சொன்னா ஜான் சொன்னாப்ல இப்போ ஃாதர் இஸ் தி ஒன்லி விட்னஸ் அகைன்ஸ்ட் ஜான் கிரஷம். இந்த ஜான் கிரஷம்க்கு ஒரே ஒரு ஐ விட்னஸ் யார் அப்படினு சொன்னா அப்பாதான். And we named after him John Gresham Baldwin. At your service. அதாவது என்னுடைய பேர் கூட நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படினு சொன்னா ஜான் கிரஷம் பால்டுவின். At your service. அதாவது இந்த ஜான் கிரஷம் மேல இருக்கக்கூடிய மரியாதையில என்னுடைய பேர் கூட அவருடைய பேர் தான் வச்சிருக்கீங்க. மார்த்தா. Your father will do his duty, John. No matter what comes of it. உங்க அப்பாவை பொறுத்த வகையில அவர் அவருடைய கடமையை வந்து பெர்ஃபெக்டா செய்வாரே, அதுக்கப்புறம் என்ன விளைவுகள் வருது, நல்லது வருதா கெட்டது வருதாங்கிறத பத்தி யோசிக்க மாட்டார். செய்யக்கூடிய வேலையை பெர்ஃபெக்டா என்ன செய்வாரே செய்வார் அப்படின்னு சொல்லி மார்த்தா சொல்றாப்ல. அதுக்கு ஜான் சொல்றாப்ல ஷார்ட்லி, ஐ நோ இட், எனக்கு தெரியும். அண்ட் ஐ எம் நாட் ஷுவர் பட் வாட் இஸ் ரைட், ஆனா எது கரெக்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. They look at him inquiringly. இந்த இடத்துல தே அப்படிங்க கூடியது மார்த்தா. மார்த்தாவும் இந்த ஜானோட சிஸ்டர் ஈவி இருக்கிறா இல்லையா, அவளும் ரெண்டு பேரும் ஏன் ஜான் இப்படி பேசுறான் ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி ஜானை பாக்குறாங்க. There's John's Gresham, grown rich in 20 years. அந்த ஜான் கிரஷம் வந்து கிட்டத்தட்ட வந்து 20 இயர்ஸ்ல ஒரு பெரிய ரிச் மேனா வந்துட்டாரு. அட் தி கவர்னர் பெகிங் அலாங் ஆஸ் ஹிஸ் செக்ரட்டரி அட் $6 எ வீக். ஆனா கிட்டத்தட்ட 20 வருஷ காலமா அவருடன் இருக்கக்கூடிய கவர்னர், கவர்னர் அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்பா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஜான் வந்து அப்பாவை வந்து கவர்னர் தான் சொல்லுவாப்ல. ஆனா அப்பா அவர் கூட தான் இருக்கிறாரு 20 இயர்ஸா. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு வாரத்துக்கு $60 ஏர்ன் பண்ற அளவுக்கு தான் இருக்கிறார். ஆனா ஜான் கிரஷம் அதே 20 இயர்ஸ்ல ஒரு பெரிய ரிச் மேனா என்ன செஞ்சிட்டாப்ல வந்துட்டாப்ல அப்படின்னு ஜான் சொல்றாப்ல. மார்த்தா. யுவர் ஃபாதர் நெவர் கம்ப்ளைண்ட். உங்க அப்பா அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. ஜான். நோ, தட்ஸ் ஜஸ்ட் தி பிட்டி ஆஃப் இட். அதுதான் ஒரு பரிதாபமான ஒரு நிலை. He didn't complain. Well, he will have his chance tomorrow. நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. He will go on the stand and when he is through, they will put John Gresham where he won't be able to hurt anybody for a while. இப்போ நாளைக்கு இவர் போய் அந்த சாட்சி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த ஜான் கிரஷம் தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, உள்ள போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஜான் சொல்றாப்ல. ஹி வோன்ட் டு பி ஏபிள் டு ஹர்ட் எனிபடி ஃபார் எ வைல். வாசன்ட் சாட்டிஸ்ஃபைடு வித் அண்டர் பேயிங் ஹிஸ் எம்ப்ளாயீஸ், ஹேட் டு ராப் ஹிஸ் டெபாசிட்டர்ஸ், சர்வ்ஸ் ஹிம் ஜாலி வெல் ரைட். அதாவது wasn't satisfied with underpaying his employees. The John Gresham avarta vela paakravangalukku konjama salary kudukraapla, aduvum patta konjama salary kuduthu avar adhigamana laabatha eduthukittadum pattadunnu adula andha bank la deposit pannakoodiya depositors ta irundum kollai edichirukraapla appdin solli John solraapla. Okay va, had to rob his depositors. Serves him jolly well right. Unnae, there is the click of a latch key outside. EV makes for the door. Ippo kadava open panna koodiya sound kekudhu. Ippo amma John, adhavadhu John, amma Martha, sister EV, moonu perum pesikittu irukanga. Andha time la vandu kadava open panna koodiya sound kekudhu. Ippo appa Baldwin ulla varraare. வந்த உடனே ஜான் ஜான் சொல்றாப்ல, ஹலோ டாட்,
அப்பாவை பார்த்த உடனே ஹலோ டேட் அப்படின்னு சொல் ஜான் சொல்றாப்ல. உடனே பால்ட்வின் கேட்குறாப்ல, ஹவ் ஆர் யூ மை பாய், மை பாய் நீ எப்படி இருக்கிற? ஹீ ஷேக்ஸ் ஹேண்ட்ஸ் வித் ஜான் ஈவி, ஹீ கிஸ்ஸஸ் ஹர். இப்போ பால்ட்வீனுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாப்ல, ஹவ் ஆர் யூ மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்கன் பண்ணிட்டு ஈவி இருக்கிறா இல்லையா, தனது மகள் ஈவிய கிஸ் பண்றாப்ல. யாரு? பால்ட்வீன். ஜான், வெல் டாட், டோன்ட் யூ திங்க் இட்ஸ் அபவுட் டைம் யூ டோல்ட் அஸ் சம்திங், இப்போவாவது ஏதாவது எங்ககிட்ட சொல்லுவீங்களாப்பா அப்படின்னு ஜான் கேட்கிறாப்ல. பால்ட்வீன் சொல்றாப்ல, டோல்ட் யூ சம்திங், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஜான், என்னது நான் ஏதாவது உங்ககிட்ட சொல்லணுமா, நீ என்ன பேசுற எனக்கு ஒன்னும் புரியலையே ஜான் அப்படின்னு பால்ட்வீன் கேட்கிறாப்ல. ஜான் சொல்றாப்ல, பீப்புள் ஹாவ் பீன் டாக்கிங் அபவுட் யூ சேயிங் திங்ஸ், மக்கள் எல்லோருமே உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க ஏதோ என்ன சொல்லன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க, ஒன்னும் புரியலங்கிறீங்க, நீங்க இப்போவாவது ஏதாவது சொல்லலாமே அப்படின்னு ஜான் வந்து என்ன செய்யறாப்லன்னா கேக்குறாப்ல. யார்கிட்ட? அப்பாட்ட, பால்ட்வீன்ட. இப்போ இந்த இடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்குறாங்க, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அனதர் சீனியர் மெம்பர் ஆஃப் தி பேங்க். இப்போ அந்த பேங்க்ல வந்து அனதர் சீனியர் மெம்பர் யார் அப்படின்னு சொன்னா பால்ட்வீன். அந்த பால்ட்வீன் தான் ஃபாதர் ஆஃப் ஜான் அண்ட் ஈவி. இந்த ஜான் ஈவினுடைய அப்பா அண்ட் ஹஸ்பண்ட் ஆஃப் மார்த்தா, மார்த்தானுடைய ஹஸ்பண்ட். இஸ் ஹவர் பிலீவ்டு டு பி ஹானஸ்ட், ரொம்ப ஹானஸ்டான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு சீனியர் மெம்பர் ஆஃப் தி பேங்க். அந்த பேங்கினுடைய ஒரு சீனியர் மெம்பர் யார் அப்படின்னு சொன்னா பால்ட்வீன். இப்போ பால்ட்வீன் கேட்கிறாப்ல, வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஜான், இப்போ ஜான் சொன்னாப்ல இல்லையா, மக்கள் எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜான் சொன்ன உடனே பால்ட்வீன் கேட்கிறாப்ல, வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஜான், எதை பத்தி பேசுறாங்க ஜான், என்ன பேசுறாங்க அப்படின்னு ஜான் சொல்றாப்ல. யூ கேன் இமேஜின் ராட்டன் திங்ஸ் அண்ட் ஐ குடன்ட் கான்ட்ரடிக்ட் தம், ராட்டன் திங்ஸ், கேவலமா பேசுறாங்க அப்படின்னு சொல்றாப்ல, ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அண்ட் ஐ குடன்ட் கான்ட்ரடிக்ட் தம், அவங்கள வந்து என்னால என்ன செய்ய முடியலன்னா மறுக்க முடியல அப்படின்னு சொல்றாப்ல ஜான். பால்ட்வீன், ஒய் நாட் ஜான், ஏன் உன்னால மறுத்து பேச முடியல அப்படின்னு பால்ட்வீன் கேட்கிறாப்ல ஜான்கிட்ட. அதுக்கு ஜான் சொல்றாப்ல, பிகாஸ் ஐ டிட்ன்ட் நோ, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஜான் சொல்றாப்ல. உடனே பால்ட்வீன், டிட் யூ ஹாவ் டு நோ, வாசன்ட் இட்ஸ் எனஃப் தட் யூ நியூ யுவர் ஃபாதர், ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ற, அட்லீஸ்ட் உங்க அப்பாவை பத்தியாவது தெரியும்ல அப்படின்னு பால்ட்வீன் கேட்கிறாப்ல. உடனே ஜான், ஆஃப்டர் எ பாஸ், கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு, ஐ பேக் யுவர் பார்டன், சாரி கேட்கிறாப்ல. யாரு? ஜான். நே பால்ட்வீன், இட் வாஸ் ஓன்லி அ டே பிஃபோர் தி ஸ்மாஷ் அப் தட் ஐ ஃபவுண்ட் அவுட் வாட் கிரஷம் வாஸ் டூயிங். இப்போ அந்த கிரஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ இந்த பிரச்சனையை வந்து கண்டுபிடிக்கிற வரைக்குமே எனக்கு தெரியாது. ஹி பாசஸ், தே ஆர் லிசனிங் இன்டென்ட்லி. மற்ற எல்லாருமே இப்போ அப்பா பால்ட்வீன் இப்போ தான் வாயை திறக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, இப்போ ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகராக வந்து ஜான், ஈவி, மாதா மூணு பேருமே என்ன செய்யறாப்ல கவனிக்கிறாங்க அவர் என்ன சொல்லுதாருன்னு. I told him he would have to make good. He said he couldn't. Na yerkane grasham ta na sonnen. Ungalaala evlo mudiyumo avlo nalladhu pannunga. Appdinu sonnen. Na evi kekkraapla. And what happened? Enna nadandhuchu pa? Baldwin. I told him he would have to do the best he could and the first step would be to close the bank. He didn't want to do that. Na avarta sonna bank close pannirunga appdinu na avarta sonna ana avar enna seiyala appdinu sonna and the bank close pandradhukku avar virumbala
யாரு கிரஷம் வந்து விரும்பலையாம். இப்ப பால்டுவின் வந்து கிரஷம்ட்ட வந்து சொன்னாப்பிலையாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன சொன்னாப்பிலையாம், பேங்க க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாப்பிலையாம். அதுக்கு கிரஷம் வந்து அந்த பேங்க க்ளோஸ் பண்றதுக்கு அவர் விரும்பாததுனால அத மறுத்துட்டாராம் கிரஷம். மார்த்தா சொல்றாப்ல, பட் ஹி டிட் இட். மார்த்தா சொல்றாப்ல, அதான் இப்ப பேங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல, பண்ணிட்டாருல அப்படின்னு மார்த்தா கேக்குறாப்ல. உடனே பால்டுவின் சொல்றாப்ல, ஐ மேட் ஹிம் டூ இட், நான் பண்ண வச்சேன். மிஸ்டர் கிரஷம் பண்ணல, பேங்க க்ளோஸ் பண்ணல, நான் க்ளோஸ் பண்ண வச்சிட்டேன். ஹி வாஸ் ஆங்கிரி, வெரி ஆங்கிரி, என் மேல பயங்கர கோபத்துல கூட இருந்தார் அவரு. பட் ஐ ஹேட் தி வைப் ஹேண்ட், வைப் ஹேண்ட் அப்படின்னா கண்ட்ரோல் என் கையில இருந்துச்சு, அந்த அதிகாரம், அந்த அத்தாரிட்டியை நான் யூஸ் பண்ணி பேங்க க்ளோஸ் பண்ண வச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே ஏவி சொல்றாப்ல, த பேப்பர்ஸ் டிடின்ட் மென்ஷன் தட். அப்ப இதெல்லாம் அந்த பேப்பர்ல சொல்லலையாப்பா அப்படின்னு ஏவி கேட்கிறாப்ல. பால்டுவின், ஐ டிடின்ட் திங்க் இட் வாஸ் நெசசரி டு டெல் தம், இதையெல்லாம் அவங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதனால பேப்பர்ல வரல அப்படின்னு பால்டுவின் சொல்றாப்ல. உடனே மாத்தா சொல்றா, பட் யூ லெட் யுவர் நேம் ரெஸ்ட் அண்டர் எ கிளவுட் மெயின் வாய், ஆனா அந்த சந்தேகத்தின் பேர்ல தானே உங்களையும் பேசுறாங்க, அப்ப உங்க மேலையும் சந்தேகம் வரும் இல்ல அப்படின்னு மார்த்தா கேக்குறாப்ல. யார்கிட்ட? பால்டுவின்கிட்ட. அதுக்கு பால்டுவின் என்ன பதில் சொல்லுதாருன்னு பாரு. It will be cleared tomorrow. நாளைக்கு இது எல்லாம் தெளிவாயிடும், அந்த சந்தேகம்லாம் தெளிவாயிடும். Won't it? He passes. Today Krishnam sent for me. என்னைய வர சொல்லி தகவல் அனுப்பியிருக்கிறாப்ல கிரஷம். The trial begins in 24 hours. இன்னும் 24 hoursல வந்து இந்த ட்ரையல் விசாரணை வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுது. I am the only witness against him. And the Grishamka against a one witness nanda. He asked, you can guess what? Enna? Just guess pannunga. Appadina solraapla. Unne John, indignantly. He wanted you lie to save his skin. Yeah? Wanted you to perjure yourself. அப்பா உங்களை அவர் பொய் பொய் சாட்சி சொல்ல சொல்லுவாரு இல்லையா, அதுக்குத்தானப்பா அப்படின்னு கேக்குறாப்ல. நே பால்டுவின் சொல்றாப்ல, தட் வுடன் பி நெசசரி ஜான், ஹி ஜஸ்ட் வாண்டட் மீ டு ஹாவ் அன் அட்டாக் ஆஃப் புவர் மெமரி, எனக்கு வந்து ஞாபகம் மறதி வந்துருச்சு அப்படின்னு சொல்ல சொல்றாப்ல. அப்போ எல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு பால்டுவின்ன சொல்ல சொல்றாப்ல. இஃப் ஐ டெல் ஆல் ஐ நோ, நான் எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா ஜான் கிரஷம் வில் கோ டு ஜெயில். ஜான் கிரஷம் எங்க போயிருவாரு? ஜெயிலுக்கு போயிருவாரு. நோ பவர் ஆன் எர்த் கேன் சேவ் ஹிம் ஃப்ரம் இட், இந்த பூமியில எந்த சக்தியும் கிடையாது ஜான் கிரஷமை காப்பாத்துறதுக்கு. அப்போ நான் என்ன நினைச்ச, அதாவது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஜான் கிரஷம் எங்க போகணும்? ஜெயிலுக்கு போயிடணும். அவர் ஜெயிலுக்கு போகிறத எந்த சக்தியாலையும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது, ஜான் கிரஷம காப்பாற்ற முடியாது. பட் ஹி வாண்ட்ஸ் மீ டு ஃபர்கெட் எ லிட்டில், ஜஸ்ட் தி எசென்சியல் திங்ஸ், வென் தே கொஷின் மீ ஐ கேன் ஆன்சர், ஐ டோன்ட் ரிமெம்பர், தே கான் டு ப்ரூவ், ஐ டூ ரிமெம்பர், அண்ட் தேர் யூ ஆர். அவங்க என்ன கொஷின் கேட்டாலும் எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு, இந்த ஆன்சரை மட்டும்தான் சொல்லணும் நான், இந்த ஆன்சரை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா கிரஷம் வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த க்வெஸ்சனுக்கு அந்த ஆன்சரை தான் சொல்ல சொல்றாரு. ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படிங்கிற ஆன்சரை சொல்ல சொல்றாரு. உன்னே ஜான், இட் வுட் பி எ லைட் ஆட், இது ரொம்ப பொய் இல்லை இது. Smiling Baldwin. Baldwin and then it is smiling. Of course, but it's done every day. And they couldn't touch me any more than they could convict him. Martha,
ஃபியூரிங் வித் இண்டிக்னேஷன் ஹவு டேர்டு ஹி ரெண்டு தடவை சொல்றாப்ல ஹி ஆஸ் ஹவு டேர்டு ஹி ஆஸ்க் சச் எ திங் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி உங்களை சொல்ல சொல்லுவாப்ல அப்படின்னு மார்த்தா சொல்றாப்ல உன்னை ஈவி சொல்றா வாட் டிட் யூ சே ஃபாதர் நீங்க என்ன சொன்னீங்கப்பா அப்படின்னு கேட்கிறாப்ல அதுக்கு பால்டிவின் சொல்றாப்ல ஸ்மைலிங் அண்ட் ரைசிங் இஸ் ஐஸ் டு ஜான்ஸ் வெல் சன் வாட் வுட் யூ ஹாவ் செட் இத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகேவா